இன்னைக்கு தண்ணி இல்லாமல் விவசாயிகள் சாகின்ற நிலைமையை விட இதை விட கொடுமை வேறு என்ன இருக்காங்க? அப்போது இதுவரைக்கும் ஆட்சி செய்தவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வெறும் தேர்தலுக்காகவும் ஓட்டுக்காகவும் தான் இங்கே அரசியல் நடக்குதே ஒழிய உண்மையாக மக்களுக்காகவோ அடுத்த தலைமுறைக்காகவோ இங்கே யாரும் செய்யலை அரசியல் என்பது தான் உண்மை. அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களையும் தலைவர்களை அழைத்து டெல்லிக்கு சென்று பிரதமர் அவர்களையும் சோனியா காந்தி அவர்களையும் சந்தித்து தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை உறுதியாக பெற்று தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது நிச்சயமாக செய்யணும். எல்லாம் முடிஞ்ச பிறகு நீலி கண்ணீர் வடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. துரைமுருகன் அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு டெல்லிக்கு போயிட்டு வந்து சொல்கிறார், எனக்கு உண்மையிலே மனசுக்கு வேதனை. என்ன சொல்கிறாரு? 3000 அடி கனத்தண்ணீர் வந்து கொடுக்குறாங்க, சிக்கனமாக அதை பயன்படுத்தி எப்படியாவது இந்த காலத்தை நம்ம கடந்துடணும் அப்படிங்கிறார். என்ன சிக்கனமாக எப்படி பயன்படுத்த முடியும்? ஒரு மாத காலத்துக்கு தண்ணி குடிக்காமல் சிக்கனமாக இருந்த அந்த தண்ணீரை நீங்கள் வேணால் சேமித்து மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் இருங்க. முதல்ல தூர் வாடுறது கிடையாது, நமக்கு கிடைக்கிற மழையை சேமித்து வைக்க அணைகள் கிடையாது, தடுப்பணைகள் கிடையாது, தூர் வாருவதில்லை, எல்லாம் கடலில் போய் வீணாகுது. இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஏன் வருஷந்தோறும் எங்ககிட்டயே கேட்குறீங்க? உங்களுக்கு இருக்கிற மழையை சேமித்து வைக்கிற ஒரு பிளானோ ஒரு திறனோ உங்கள் அரசுக்கு இல்லை, எங்ககிட்ட எதுக்கு தண்ணீர் கேட்குறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. நேற்று நடிகர் சித்தார்த்துடைய ஒரு படம் ப்ரமோஷனுக்காக ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறார், அங்கே அமைப்பு அந்த கன்னட அமைப்பினர் போய் அதை தடுத்து அவரை வெளியேற்றுறாங்க. எந்த திரைப்படமும் கர்நாடகாவில் திரையிட அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போது அவர்களுக்குள்ளே அவ்வளோ பெரிய உணர்வு இருக்கும்போது நாங்கள் எல்லாம் தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய நமக்கு அந்த உணர்வு இல்லையா என்ற கேள்வியை நான் கேட்குறேன். திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் சொல்லலை என்ற கேள்வியை அவரிடம்தான் நீங்கள் எழுப்புகிறோம். இப்போ நாங்கள் அழைக்கிறோம், எல்லாரும் வர்றாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள். நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முன்னெடுக்க தயாராக இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் என்றைக்குமே கிடையாது. அடுத்த தேர்தலை பற்றியே தான் நம்மளுடைய சிந்தனையாக, அடுத்த எதிர்காலத்தை பற்றி நம்ம யாருமே சிந்திக்க தேவையே இல்லையா? இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ கனிம கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு உங்கள் எல்லா பத்திரிகைக்காரர்களுக்கும் தெரியும். கனிம வள கொள்ளை நடக்குதே, அதற்கு ஏதாவது தீர்வு கண்டிருக்காங்களா? லஞ்ச ஊழலை ஒழிக்க ஏதாவது தீர்வு கண்டிருக்காங்களா? மீனவர்கள் டெய்லி செத்துக்கிட்டு இருக்காங்க கடலை, அதுக்கு ஏதாவது தீர்வு கண்டிருக்காங்களா? அப்போ எதுக்காக நம்ம நேஷனல் பார்ட்டிஸோட கூட்டணி வைக்கணும்னு நான் கேட்குறேன். அப்போது யார் தமிழ்நாட்டுக்குரிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிரந்தரமாக ஒரு தீர்வை தருகிறார்களோ அவங்களோட தான் கூட்டணி என்று இன்றைக்கி இது திமுக அறிவிக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுக அறிவிக்கட்டும், ஏன் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தல் ஜெயிக்கணும், அதை வச்சு கட்சியை வளர்த்துக்கணும், தங்களை வளர்த்துக்கணும். இதுதாங்க நீட் எக்ஸாம் ஒழிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சும் நீட்டை எடுத்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க. சனாதானத்தை பேசி அதனால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. உங்கள் குடும்பத்திலே பல பேர் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க, யாகங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க, பூஜைகளை பண்ணி, அப்போ எதுக்கு பேசுகிறீங்க? அதுவும் குழப்பம் உண்டாக்கி அனைவரையும் பிரித்தாலும் சூழ்ச்சி. இதனால் யாருக்கு என்ன லாபம்? இதனால் ஒரு 10 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குது, 10 லட்சம் குடும்பம் இதனால் வாழ்ந்துச்சு, எல்லாருக்கும் தண்ணீரவை பெற்ற விவசாயிகளாக வாழ்ந்தாங்கன்னு உதாரணம் காமிக்க சொல்லுங்கள், அதை நம்ம வரவேற்கலாம். எதுக்குமே ஒரு உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அரசியலாக்குறதை விட்டுட்டு உறுதியாக மக்களுக்காக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி உங்களை முதல்வராக இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு இந்த ஆட்சி நல்லது செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். காவேரியிலே நமக்கு தர வேண்டிய தண்ணீரை நம்முடைய மாநிலத்தின் உரிமையை நாம் கேட்டு பெறுவதற்கு தமிழகத்தை சேர்ந்த அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த உரிமையை நாம் பெற வேண்டும் அப்படின்றது தான் முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர் மாவட்டத்தில் அனைத்து விவசாயிகள் சங்கம், தஞ்சை மாவட்டம், எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிரணியினர், சகோதரிகள், பொதுமக்கள் எல்லாரும் வந்து கலந்து கொண்ட ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை சென்னையில் நாங்கள் வந்து தஞ்சையில் நடத்தினோம். அன்னைக்கு தஞ்சையில் நடந்த அந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்துக்கிட்டு விவசாயிகள் சங்கமும் பொதுமக்களும் அவங்களுடைய பேராதரவை தெரிவித்தாங்க. அவங்க சொன்ன முதல் கருத்து, இன்றைக்கு விவசாயிகளுக்கு உற்ற துணையாக யாருமே இன்றைக்கி களத்தில் இல்லை, ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்றைக்கு விவசாயிகளுக்காக தஞ்சையில் வந்து ஒரு நாள் உண்ணாவிரதமாக இருந்து அவங்க வந்து
எங்களோட கலந்துக்கிட்டு எங்கள் உணர்வை பகிர்ந்துடுறதுக்கு நன்றின்னு சொன்னாங்க. முதல்ல நான் அதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நமது நாகப்பட்டினம் விவசாயி ராஜ்குமார் அப்படின்றவர் தான் விளைவித்த பயிர் முற்றிலுமாக கருகி போனதை கண்டு அவரே டிராக்டரை கொண்டு போய் எல்லாத்தையும் உழுது மனம் தாங்க முடியாமல் அன்றைக்கி நைட்டே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அப்போது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நேரடியாக அவங்க வீட்டுக்கு போய் அஞ்சலி செலுத்தி அவருடைய மனைவியுடன் நான் நேரடியாக தொலைபேசியில் ஆறுதல் சொன்னேன். இதை ஏன் இங்கே குறிப்பிடுறேன் அப்படின்னா, இதுவரைக்கும் தமிழக அரசு அந்த விவசாயிக்கு ஒரு ஆறுதலாக ஒரு அறிக்கை கூட இதுவரைக்கும் தமிழக அரசு தரவில்லை. எதற்கெடுத்தாலும் முதலமைச்சர் வந்து நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு பெருமையாக சொல்லக்கூடியவர், ஒரு விவசாயியின் மரணத்துக்கு தமிழக அரசின் சார்பாக ஒரு அறிக்கை கூட கொடுக்கவில்லை என்பதை மனவேதனையுடன் இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். விவசாயிகள் வாழ்ந்தாதான் நாடு வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்கும், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு நீட் எக்ஸாமில் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அனிதா மரணத்தை மட்டும் அவ்வளவு தூரம் ஒரு அரசியலாக்கிய இன்றைய அரசு, திமுக அரசு, இன்றைக்கு டெல்டா பகுதியை சேர்ந்த ஒரு விவசாயி காவேரியில் தண்ணி கிடைக்காததுனால தன் பயிர் முற்றிலும் அழிந்ததை கண்டு மனம் வெம்பி ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்கார். இது வரைக்கும் ஒரு அறிக்கையோ அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலோ தமிழக அரசும் தரவில்லை, எதிர்கட்சிகளும் தரவில்லை. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்காக சப்போர்ட்டாக இருக்கிறோம், விவசாயிகள் தான் எல்லாமே என்று பேசும் யாருமே அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கூட சொல்லலை அப்படின்றத நான் மனவேதனையோடு தான் பதிய வைக்கிறேன். திரைப்படங்களில் காமிக்கிறீங்க விவசாயிகளுக்கு சப்போர்ட்டாக, அறிக்கைகளை கொடுக்குறீங்க, டைலாக்ஸ் பேசுகிறீங்க, உண்மையில் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போது களத்தில் இறங்கி அந்த விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டியது தமிழகத்தை சேர்ந்த ஒவ்வொருவருடைய கடமை. இன்னைக்கு பார்க்குறோம் கர்நாடகாவில் டோட்டலாக மாநிலம் முழுவதும் பந்த் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே மாண்டியால் பந்த் அறிவித்தாங்க, நாங்கள் இருந்த அன்னைக்கு பெங்களூர் சிட்டியில் பந்த் அறிவித்தாங்க, இன்றைக்கி கர்நாடகா ஸ்டேட் ஃபுல்லாகவே வந்து பந்த் அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி அங்கேயும் எத்தனையோ கட்சிகள் இருக்குது, எத்தனையோ சங்கங்கள் இருக்குது, எத்தனையோ அமைப்புகள் இருக்குது. இருந்தாலும் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அவங்க மாநிலத்தின் உரிமைக்காக ஒன்று கூடி இன்னைக்கு குரல் கொடுக்குறாங்க. ஏன் அந்த ஒற்றுமை தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. இன்றைக்கு நடிகர் ராஜ்குமார் அவர்களுடைய தலைமையில் நடிகர்கள் எல்லாம் உண்ணாவிரதம் உட்கார்ந்துருக்காங்க. நமது கேப்டன் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்த பொழுது ஒட்டுமொத்த நடிகர் சங்கத்தையும் அழைத்து இதே போல் கர்நாடகாவில் ஏற்கனவே தண்ணீர் விடாத போது ஒட்டுமொத்த நடிகர்களை அழைத்து கேப்டன் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்கார். ஒரு வாட்டி இல்லை, இரண்டு வாட்டி இல்லை, எத்தனையோ வாட்டி எல்லா நடிகர்களையும் அழைத்து சென்று நெய்வேலியில் போய் நம்ம வந்து நீங்கள் தண்ணி கொடுக்கலன்னா நாங்கள் மின்சாரத்தை கொடுக்க மாட்டோம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையோடு நம்மளது உணர்வை கேப்டன் பதிய வச்சிருக்கார். இன்றைக்கி வாட்டாள் நாகராஜ் அப்படின்றவர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடக்கூடாதுன்றதில் அதிகமாக குரல் கொடுத்துட்ருக்கார். கேப்டன் தமிழ் செல்வன் அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கும்போது கர்நாடகாவில் தங்கியிருக்கும்போது அவர் தங்கியிருக்கிற கெஸ்ட் ஹவுஸை முற்றுகையிட்டு வாட்டாள் நாகராஜ் சில ரவுடிகளோடு வந்து கேப்டன் தங்கி இருந்த அந்த கெஸ்ட் ஹவுஸை வந்து முற்றுகையிட்டு பயமுறுத்தணும்னு நினச்சாராம். ஆனால் கேப்டன் யார், வேட்டியை மடித்து கட்டி நேராக போய் கேட்டுக்கிட்ட போய் கம்பிக்கு ராடுகளோட போய் யார் அது வாங்க என்ன தைரியம் தான் என்னை எதிருங்கன்னு சொல்லவும் வந்த அத்தனை பேரும் அங்கேருந்து ஓடி போயிட்டாங்கன்ற நிகழ்வு அந்த படத்தினுடைய கூட ஒர்க் பண்ணவங்கள இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பரப்புவதை நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த போல் கேப்டன் தமிழர் என்ற உணர்வோடு விவசாய மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக நம் உணர்வை பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ முறை உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டங்கள், இதே தஞ்சையில் எத்தனையோ முறை விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்தியிருக்கோம். ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கீங்க, எத்தனையோ சங்கங்கள் இருக்கீங்க, நடிகர் சங்கம் இருக்குது, எத்தனையோ சங்கங்கள் இருக்கீங்க, ஏன் நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நமது விவசாய பெருமக்களுக்காக ஏன் குரல் கொடுக்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் தேமுதிக சார்பாக நாங்கள் கேட்கிறோம். நாம் கட்டாயம் கொடுக்கணும். தமிழர்கள் என்ற உணர்வு இருக்கின்ற ஒவ்வொருவரும் நம் விவசாயிகளுக்காக
இந்த நேரத்தில் பக்கபலமாக இருந்து அவர்களுக்காக குரல் கொடுக்கணும். இன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, உச்சநீதிமன்றத்தை போய் சேரணும், உச்சநீதிமன்றத்தை தான் பார்க்கணுன்றாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, நாங்கள் வந்து இதில் தலையிட முடியாது. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு 5000 கனஅடி தண்ணீர் கொடுத்தாங்க, அப்புறம் இன்றைக்கி அது 4000 கனஅடி தண்ணீராக வினாடிக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நான் வந்து தஞ்சாவூரில் அன்றைக்கி போய் பார்க்குறோம், டெல்டா பகுதி விவசாயிகள் எல்லாரும் சொல்வது, டெல்டாவில் இன்றைக்கி கடைமடை வரைக்கும் அந்த தண்ணீர் போய் சேர்ந்தால்தான் விவசாயம் அங்கே செய்ய முடியும் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் எங்கேயுமே தூர்வாரப்படலை, விவசாயிகளுக்காக எந்த விதமான முன்னேற்பாடும் தரலை. எந்த பகுதியிலும் இன்னும் வந்து காவேரியில் தண்ணி வந்து கடைமடை வரைக்கும் போகலை. இன்னும் சொல்லப்போனால் குடிக்கக்கூட அங்கே தண்ணீர் இல்லாத ஒரு நிலைமையை தான் பார்க்க முடிகிறது. ராஜராஜ சோழன் வாழ்ந்த பூமி, யானை கட்டி போரடித்த அந்த மண்ணில் இன்றைக்கி தண்ணி இல்லாமல் விவசாயிகள் சாகின்ற நிலைமையை விட இதை விட கொடுமை வேறு என்ன இருக்காங்க? அப்போது இதுவரைக்கும் ஆட்சி செய்தவர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? வெறும் தேர்தலுக்காகவும் ஓட்டுக்காகவும் தான் இங்கே அரசியல் நடக்குதே ஒழிய உண்மையாக மக்களுக்காகவோ அடுத்த தலைமுறைக்காகவோ இங்கே யாரும் செய்யலை அரசியல் என்பது தான் உண்மை. இது நிச்சயமாக மனவேதனையோடு சொல்கிற கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி நம்மெல்லாம் சிட்டியில் இருக்கோம், இன்றைக்கி நம்மளுக்கு வந்து தண்ணீர் கஷ்டம் இல்லாமல் சாப்பாடு கஷ்டம் இல்லாமல் நம்மெல்லாம் இங்கே இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் யார்? டெல்டா பகுதி மக்கள். அன்றைக்கி அங்கே ஒரு விவசாய சங்கத்தின் தலைவர் சொன்னதை உங்கள் கிட்டே நான் பகிர்ந்து கொள்ளணும். இன்றைக்கி நம்ம காலையில் ஒரு 3 இட்லி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் 2 இட்லி டெல்டா பகுதி பயிர் செய்த அந்த அரிசியிலிருந்து வந்த உணவு தான் நம்ம சாப்பிட்றோன்றதை ஒவ்வொருத்தரும் மனசில் கொள்ள வேண்டும். அப்போது நாமெல்லாம் இங்கே நிம்மதியாக வாழறோம்னா அதுக்கு அந்த கடைகோடியில் இருக்கிற விவசாயிகள் தான் முக்கியம். அதனால் அந்த விவசாயம் வந்து ஒரு கஷ்டத்தில் இருந்தால் நம்ம தான் போய் நிற்கணும் முதல்ல. எனவே எல்லா கட்சியினரையும், தமிழ் உணர்வு இருக்க அத்தனை பேரையும், அனைத்து சங்கங்களையும் தேமுதிக சார்பாக ஒற்றுமையாக ஒரே உணர்வோடு எப்படி கர்நாடகாவில் எந்த கட்சி பாகுபாடு இல்லாமல் மாநில உணர்வோடு எல்லாம் செயல்படுறாங்களோ அதே போல் தமிழக விவசாயிகளுக்காக அனைவரும் ஒன்று கூடி முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன், எப்படி கேப்டன் அத்தனை கட்சியையும் அழைத்து கொண்டு டெல்லி போய் பிரதமரை பார்த்தாரோ அதுபோல் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களையும் தலைவர்களை அழைத்து டெல்லிக்கு சென்று பிரதமர் அவர்களையும் சோனியா காந்தி அவர்களையும் சந்தித்து தமிழகத்திற்கு கிடைக்க வேண்ட தண்ணீரை உறுதியாக பெற்று தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கர்நாடகாவில் இருப்பது காங்கிரஸ் தான். அதனால் சோனியா காந்தியை சந்தித்து இன்னைக்கு கூட்டணியில் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டணி தான் சோனியா காந்தி அவர்களும் கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸும். அதனால் அவர்களை சந்தித்து தமிழகத்திற்கு வேண்டிய உரிமையை கட்டாயம் பெற்று தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது நிச்சயமாக செய்யணும். எல்லாம் முடிஞ்ச பிறகு நீலி கண்ணீர் வடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. துரைமுருகன் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டெல்லிக்கு போயிட்டு வந்து சொல்கிறார், எனக்கு உண்மையிலே மனசுக்கு வேதனை. என்ன சொல்கிறாரு, 3000 அடி கனத்தண்ணீர் வந்து கொடுக்குறாங்க, சிக்கனமாக அதை பயன்படுத்தி எப்படியாவது இந்த காலத்தை நம்ம கடந்துடணும் அப்படிங்கிறார். என்ன சிக்கனமாக எப்படி பயன்படுத்த முடியும்? நீர்வளத்துறை அமைச்சருக்கு நான் இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக கேட்குறேன், நீங்கள் வேணால் சிக்கனமாக இருங்க, ஒரு மாத காலத்துக்கு தண்ணி குடிக்காமல் சிக்கனமாக இருந்த அந்த தண்ணீரை நீங்கள் வேணால் சேமித்து மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் இருங்க. முதல்ல எப்படி சிக்கனமாக இருக்கணும், எப்படி சிக்கனமாக இருக்க முடியும்? ஒரு ஏக்கர் நிலத்துக்கு இவ்வளோ தண்ணீர் பாய்ச்சணுன்றது ஒரு கணக்கு இருக்குது. அங்கே தண்ணியே இல்லை, அப்போ எப்படி சிக்கனமாக இருந்தால் இந்த பிரச்சனையிலிருந்துக்கு நம்ம இதை வெளியே வந்துடலான்னு எப்படி சொல்கிறாரு ஒரு நீர்வளத்துறை அமைச்சர்? எது கேட்டாலும் நான் சீனியர் மினிஸ்டரு, இவங்களுக்கெல்லாம் வரலாறு தெரியாது அப்படின்னு வெறும் வாய்ஸாக விளையாடு தான் பேசுகிறாரு. இவ்வளோ வருஷம் நீங்கள் 60 வருஷமாக ஒரு கட்சியில் இருக்கீங்க, எப்போவுமே நீங்கள் தான் நீர்வளத்துறை அமைச்சர், என்ன நீங்கள் செஞ்சுருக்கீங்க? இன்றைக்கு வரைக்கும் என்ன பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கீங்க? துரைமுருகன் அவர்களே, நான் கேட்குறேன் உங்களை, நீங்களும் நானும் ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான், என்ன நீங்கள் என்ன ஃபைனலாக நீங்கள் என்ன ஒரு தண்ணீரவை கண்டிருக்கீங்க? விவசாய பெருமக்களுக்கு என்ன இதன் மூலம் தீர்வு நடந்திருக்கு இந்த 60 ஆண்டு காலத்தில்? இப்போது எத்தனையோ லட்சம் ஹெக்டேர் பயிர் செய்யப்பட்ட அந்த டெல்டா பூமி ஏன் இன்றைக்கி வறண்டு போச்சு? அதற்கு காரணம் என்ன? இங்கே ஆட்சி செய்த ஆட்சியாளர்களுடைய சரியான
ஒரு தொலைநோக்கு பார்வையோட திட்டங்கள் இல்லை. தூர் வாடுறது கிடையாது, நமக்கு கிடைக்கிற மழையை சேமித்து வைக்க அணைகள் கிடையாது, தடுப்பணைகள் கிடையாது, தூர் வாருவதில்லை, எல்லாம் கடலில் போய் வீணாகுது. இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஏன் வருஷந்தோறும் எங்ககிட்டயே கேட்குறீங்க, உங்களுக்கு இருக்கிற மழையை சேமித்து வைக்கிற ஒரு பிளானோ ஒரு திறனோ உங்கள் அரசுக்கு இல்லை, எங்ககிட்ட எதுக்கு தண்ணீர் கேட்குறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. எங்களுக்கே தண்ணி இல்லை, எப்படி நாங்கள் தர முடியும், ஒரு சட்டு தண்ணி கூட நாங்கள் கொடுக்க மாட்டோங்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தால், நேற்று நடிகர் சித்தார்த்தோடைய ஒரு படம் ப்ரமோஷனுக்காக ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறார், அங்கே அமைப்பு அந்த கன்னட அமைப்பினர் போய் அதை தடுத்து அவரை வெளியேற்றுறாங்க. எந்த திரைப்படமும் கர்நாடகாவில் திரையிட அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போது அவர்களுக்குள்ள அவ்வளோ பெரிய உணர்வு இருக்கும்போது நாங்கள் எல்லாம் தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய நமக்கு அந்த உணர்வு இல்லையா என்ற கேள்வியை நான் கேட்குறேன். என எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து விவசாய மக்களுக்கான உரிமையை நிச்சயம் நாம் பெற்று தர வேண்டும். அதற்கு தமிழக அரசும் அனைத்து கட்சிகளும் அனைத்து சங்கங்களும் ஒன்று கூடி ஒரே உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வுக்கான நதிநீர் இணைப்பை பிரதமரை சந்திக்கும் போது வலியுறுத்தி இதற்கான நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கேப்டன் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது கேப்டன் ஒவ்வொரு அலுவலகத்திற்கும் நேரடியாக சென்று அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து தமிழக பிரச்சனைக்காக நம்ம டெல்லி செல்கிறோம் என்று அழைத்தார். அன்னைக்கு எல்லாருமே கேப்டன் கூட போனாங்க, பிரதமரை சந்திச்சாங்க, நம்மளுடைய கோரிக்கையை வச்சோம். இன்னைக்கு முதலமைச்சர் தான் இதோட இனிஷியேட் எடுக்கணும், ஏன்னா ஆட்சியில் இருப்பவர்கள் தான் இதை முதல்ல கையில் எடுத்தால் தான் எல்லா கட்சி தலைவர்களை அவங்க போய் அழைக்கணும். இப்போ நாங்கள் அழைக்கிறோம், எல்லாரும் வர்றாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள், நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முன்னெடுக்க தயாராக இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் என்றைக்குமே கிடையாது. தமிழகர்களுக்காக, தமிழக மக்களுக்காக, விவசாயிகளுக்காக இன்றைக்கு நாங்கள் போய் அழைக்க தயாராக இருக்கோம். இப்போ கேப்டன் எப்படி போய் ஒவ்வொரு கட்சி அலுவலகத்துக்கும் போனாரோ அது போல் நானும் எங்களுடைய மாவட்ட செயலாளர்களும் முக்கிய நிர்வாகிகள் ஒவ்வொரு அலுவலகத்திற்கும் ஒவ்வொரு சங்கத்துக்கையும் போய் சந்தித்து அழைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். வருவதற்கு தயார் என்றால் அதை நாங்கள் முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் இதை செய்ய வேண்டியது முதலமைச்சர் தான். இன்றைக்கி அவர் தான், இன்றைக்கி காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் கூட்டணியிலாம் அவங்க தான் இருக்காங்க, அது அவர் தான் இதை இனிஷியேட்டாக அவர் தான் எடுத்து இதை நடத்தணும். இல்லை எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அந்த முயற்சியை எடுக்கணும். தேமுதிக தான் எடுக்கணும், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்ல சொல்லுங்கள், நாளைக்கே நாங்கள் எல்லாரையும் போய் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். கண்டிப்பாக அதுக்கான அறிவிப்பு வெகு விரைவில் உங்களுக்கு வரப்போகிறது. இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட் முடிக்கிறேன், முடிச்சுட்டு எங்கள் நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் முடிக்கிறோம். அதுக்கு அடுத்து என்ன எங்களுடைய அறிவிப்பு என்பதை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அதற்கான முயற்சி நாங்கள் எடுக்கிறோம். அப்படி கிடையாது. இப்போது சித்தார்த் வந்து தன் படத்தை ப்ரமோட் தான் பண்ணுறார், அவரை போய் ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க? உடனே அந்த ப்ரெஸ் மீட்டுக்குள்ளே கன்னட அமைப்பினர் உள்ளே போய் அதை தடுத்து நீங்கள் அவர் எந்திரிச்சு வெளியவே போயிட்டார் இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்போ ஏன் அந்த உணர்வு இங்கே நமக்கு இல்லை? இன்றைக்கி ராஜ்குமார் அவருடைய தலைமையில் நடிகர்கள் எல்லாம் உண்ணாவிரதம் இருக்காங்க. கேப்டன் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது எத்தனையோ முறை இதை நடத்தியிருக்காரு, ஏன் இப்போ அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? உண்ணாவிரதம் உட்காடுறோம் போராடுறோம் அதெல்லாம் அடுத்து, ஏன் அதை பற்றி யாருமே தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஒருத்தர் கூட அதுக்கு குரல் கொடுக்கலை, எதிர்ப்பு தெரிவிக்கலை? விவசாயிகளுக்கு, தமிழக விவசாயிகளுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்ற ஒரு ஆதரவு குரல் கூட இதுவரைக்கும் வரவில்லை என்று தான் நான் கேட்குறேன். இது நிச்சயமாக கண்டிக்கக்கூடிய விஷயம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து நமது விவசாயிகளுக்காக போராட வேண்டிய ஒரு நேரம் என்பதை சொல்கிறேன். அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும், ஏன் அவர் வாய் நீங்கள் திறக்கலன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன், நான் இதுதாங்க, அவர் ஏன் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் சொல்லலை என்ற கேள்வியை அவரிடம்தான் நீங்கள் எழுப்பணும். நான் பேசுவது பொதுவாக சொல்கிறேன், அனைத்து கட்சியினர் அனைத்து சங்கத்தினர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தமிழர்களாகிய நமது உணர்வை விவசாய மக்களுக்காக நாம் செய்ய வேண்டிய நேரம் இது. நிச்சயம் அனைவரும் குரல் கொடுக்கணும்,
நமது விவசாயிகளுக்கு ஆதரவாக கைகோர்த்து நிற்க வேண்டிய தருணம் இதுன்னு தான் நான் சொல்றேன். இல்லை, நட்பு ரீதியாக எல்லா கட்சியோடும் நாங்கள் எப்போவும் இருக்கிறது தான். இன்னும் தேர்தலுக்கான பணிகளோ கூட்டணி சார்பான ஒரு விஷயங்களோ அதற்கான அழைப்புகளோ பேச்சோ இதுவரைக்கும் நாங்கள் தொடங்கலை. அதனால் நான் அன்றைக்கே தஞ்சாவூரில் கூட சொன்னேன், தேர்தலுக்கு இன்னும் 6 மாத காலம் இருக்கிறது, நிச்சயமாக உரிய நேரத்தில் ஒரு நல்ல ஒரு முடிவை கேப்டன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். அது வரைக்கும் நாங்கள் எங்களுடைய கழகத்தினுடைய பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் என்பதை தான் சொன்னேன். அதுதான் இன்றைய நிலைப்பாடு. அப்படியே அழைத்தால், பேச்சுவார்த்தை நடந்தால் உறுதியாக முதல்ல நாங்கள் உங்களை தான் அழைச்சி சொல்லுவோம். இல்லை, நீங்கள் இப்போ கேட்குறது கூட்டணிக்கான ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களான்னு கேட்டார். அதற்கு தான் நான் சொன்னேன், அது மாதிரி எது வரைக்கும் எதுவும் நடக்கலை. ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி அழைப்பு விடுவதற்காக அவர்கள் அழைத்தது உண்மை. ஆனால் அன்னோன் நம்பர்லேருந்து வந்ததுனால மிஸ்கம்யூனிகேஷன் ஆனதுனால எங்களால் போய் பங்கேற்க முடியலை. முர்மு அவர்கள் இங்கே தமிழகத்திற்கு வரும்பொழுது அழைத்தார்கள். அன்னைக்கு நாங்களே நேரடியாக சென்று அவங்களுக்கு அந்த விழாவில் பங்கேற்றோம். அதே மாதிரி ராமநாதபுரத்தில் எங்களுக்கு அழைப்பு வந்தது, எங்களுடைய மாவட்ட செயலாளரை அன்றைக்கு அனுப்பி அந்த விழாவில் நாங்கள் பங்கேற்றோம். எங்களை நிச்சயமாக எங்களை தொடர்பு கொண்டு ஒரு அழைப்பு விடும்போது அது எந்த கட்சியாக இருந்தாலும் நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உரிய மரியாதையை அளிப்போம், அந்த விழாவில் நாங்கள் பங்கேற்போம். ஆனால் கூட்டணி பற்றி இதுவரைக்கும் யாரும் எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளலை. நாங்களும் அதை பற்றிய பேச்சுவார்த்தையில் இன்னும் இறங்கலை. உரிய நேரத்தில் அதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கும் பொழுது பத்திரிகையாளர்களாக உங்களை அழைத்து நாங்கள் கட்டாயம் தெரிவிப்போம். தேசிய ஜனநாயக பங்கேற்பு நாடு முழுவதும் சரி தமிழகத்திலும் சரி கூட்டணிக்கான நடைமுறைகளை எல்லாம் தொடங்கி இருக்கிறாங்க. உங்ககிட்ட அது மாதிரியான அப்ரோச் வந்து பேசியிருக்காங்க, அதுக்கான முன்னெடுப்பு தான் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் இந்த செகண்ட் நீங்க கேட்குறீங்க கேள்வி. இந்த நிமிடம் வரைக்கும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நாங்கள் தொடங்கலை. அவங்களும் யாரும் அந்த ரீதியாக எங்ககிட்ட இன்னும் யாரும் பேசலை. விழாவில் பங்கேற்க அழைத்தாங்க, நாங்கள் போய் பங்கேற்றோம், அவ்வளோதானே. ஒழிய கூட்டணி பற்றி நம்ம வந்து அவங்களும் பேசலை, நாங்களும் யாரும் பேசல. என்டி அலைன்ஸ்லேருந்து அதிமுக வந்து வெளியேறி கூட்டணியே இல்லை அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துருக்காங்க. அது அவங்க கட்சியினுடைய ஒரு டிசிஷன், அவங்க கட்சி எடுத்த நிலைப்பாடு. அதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா கூட்டணியில் இருந்தவங்களும் அவங்க தான், இன்றைக்கி அவங்களுக்கு கூட்டணியை விட்டு வெளியேறி இருக்கோம் என்று அறிவித்திருக்கவங்களும் அவங்க தான். அது அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு. அதை பற்றி தேமுதிக சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. இல்லை, திமுக ஆல்ரெடி ஒரு கூட்டணி அமைத்து அதுக்கான வேலைகளில் அவங்க இருக்காங்க. இன்றைக்கி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணன் எடப்பாடி ஒரு அணியாகவும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அணியாகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. டிடிவி அவர்கள் அவர் ஒரு அணியாக இருக்கார். இனி வருகின்ற காலங்களில் இன்னும் இருக்கின்ற அனைவரும் ஒன்று சேர போகிறாங்களா, புதியவர்களை கூட்டணி கொண்டு வரப்போகிறார்களா, என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் உங்களை மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணுறோம், என்ன நடக்குது என்பதை பார்ப்போம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்திற்கும் நிச்சயமாக யாரால் நல்லது நடக்குமோ அவர்களோட பேச்சுவார்த்தையும் கூட்டணியும் அமைக்க நம்ம தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லுங்க. பாஜக கூட்டணியில் இருந்திருக்கீங்க, அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது விமர்சனம் வந்துட்டே இருக்கு. அவர் எதிர்கட்சி சொன்னதுனால தான் அதிமுக கூட்டணி முடிஞ்சிருக்குது அப்படிங்கிற அவரோட நடவடிக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவருடைய கருத்து, அவருடைய கட்சி வளர்ச்சிக்காக அவர் தன்னுடைய கருத்துக்களை அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை வரவேற்கின்றவங்க வரவேற்கிறாங்க, எதிர்க்கிறவங்க எதிர்க்கிறாங்க. அதுக்காக அண்ணாமலை சொல்லுகின்ற கருத்துக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லணும்னா அது சரியில்லை. அண்ணாமலை கருத்தை வரவேற்பவர்களும் இருக்காங்க, எதிர்ப்பவர்களும் இருக்காங்க. அதனால் ஒரு வார்த்தை நாம் வெளியே பேசுகிற வரைக்கும் தான் அந்த வார்த்தைக்கு நாம் முதலாளி. அந்த வார்த்தை நம்ம வாயை விட்டு வெளியே வந்துட்டால் அந்த வார்த்தை தான் நமக்கான முதலாளி. எனவே நம்ம என்ன பேசுகிறோமோ அதனுடைய விளைவுகளை சந்தித்து தான் ஆகணும். அதனால் அது ரைட்டா தப்பா என்பதை நம்ம சொல்கிறத விட யார் பேசுனாங்களோ அவங்க தான் அதற்கான பதிலை சொல்லணும். அதிமுக பாஜக கூட்டணி முடிவுக்கு பிறகு ஒரு தகவல் வந்து பரவலாக
வந்து பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, அதில் வந்து திமுக, பாமக, உயர்நீதி கட்சி, பாமக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் இணைந்து ஒரு தனி கூட்டணி அமைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த கூட்டணி உங்கள் பார்வையில் அந்த கூட்டணி எப்படி நடக்கும், அது அமையுமா, அது அமைஞ்சா நீங்கள் அதில் கூட்டணி வர? பத்திரிகையாளர்களாகிய உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு ரெக்வஸ்ட் நான் வைக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து மெயினாக உங்களை அழைச்சது வந்து காவேரி இஷ்யூவுக்காகவும் விவசாயிகளுக்காக பத்திரிகையாளர்களாக நீங்கள் ஒன்றாக இருந்து அந்த நிகழ்வை நீங்கள் வெளியே கொண்டு வரணுன்றதுக்கு தான். நேற்று ரெண்டு மூணு நாளில் நான் வந்து விவாதங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா சேனல்லையும் விவாதங்கள் வந்து வெறும் கூட்டணியை பற்றியும் அடுத்த தேர்தலை பற்றி மட்டும்தான் நீங்கள் எல்லாருமே வந்து அதை விவாதத்துக்கு கொண்டு வரீங்க, அதை டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி ஒரு விவசாயி இறந்துருக்காரு தமிழ்நாட்டில், இன்றைக்கி எத்தனை அவலங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, ஏன் அதை பற்றியெல்லாம் யாருமே வந்து கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? இன்றைக்கி டிபிஐ வளாகத்தில் தங்களுக்கு நிரந்தர வேலை இல்லைன்னு சொல்லி ஆசிரியர் பெருமக்கள் நான்காவது நாளாக இன்றைக்கி உண்ணாவிரதம் இருக்காங்க. இன்றைக்கி 11 பேர் காலையில் மயக்கடிச்சு விழுந்திருக்காங்க. ஸோ அதையெல்லாம் வந்து ஏன் சேனல்ஸில் வந்து ஒரு விவாதமாக கொண்டு வர மாட்டேங்கிறேன்? இன்றைக்கி வாட்சாத்தி அந்த தீர்ப்பு இன்றைக்கி வந்திருக்கிறது. கடந்த எத்தனையோ ஆண்டு காலம் கழித்து 115 பேருக்கு வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டு அவங்க எல்லாரையும் ஜெயிலில் அடைக்கிறதுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 10 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. அரசு வேலைன்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்த நீதி அரசர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். பத்திரிகை நண்பர்களே, நீங்கள் வந்து வெறும் கூட்டணியையும் அடுத்த அரசியலுக்கானதை மட்டும் நீங்கள் எண்ணாமல் மக்களுக்கான செய்தியையும் நீங்கள் நிச்சயம் கொண்டு வரும்பொழுதுதான் அந்த பிரச்சனைகளுக்கு அரசு நிச்சயம் அனைத்து கட்சியும் செவிசாய்க்கும். அதே போல் நேற்று மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி சுவாமிநாதன் அவர்கள், வேளாண் விஞ்ஞானி, இறந்திருக்கார். அவருக்கு தேமுதிக சார்பாக எங்கள் அஞ்சலியை செலுத்துகிறோம். வறுமையை பசியை போக்குவதற்கும் உணவு பாதுகாப்புக்கும் மிக முக்கியமான ஒரு விஞ்ஞானியாக இருந்திருக்கார். அவர்னால தான் இன்றைக்கி எவ்வளோ இடத்துல சிறப்பாக வேளாண் நடந்திருக்கு. ஆனால் நேற்று அவர் இறந்திருக்கார், அவருக்கு அஞ்சலியை நம்ம தேமுதிக சார்பாக செலுத்துகிறோம். இருந்தாலும் பசியும் பட்டினியும் தீர்ந்துடுச்சா? இன்றைக்கி விவசாயிகள் நல்லா இருக்காங்களா? அவங்க விளைவிக்கிற பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கிறதா? இன்றைக்கி விவசாய மக்களுக்கு எல்லா விதத்திலையும் தன்னிறைவு பெற்ற வாழ்க்கை இங்கே அமைஞ்சிருக்கா? இன்றைக்கி விவசாயம்தான் எங்கள் முதுகெலும்பு, விவசாயிகள் தான் எங்கள் கடவுள், எங்கள் தோல், எங்களுடைய முதலாளிகள் என்று வெறும் வீர வசனம் பேசுபவர்கள் உண்மையில் எத்தனை பேர் விவசாயிகளுக்காக நாம் ஆதரவு குரல் கொடுக்கிறோம், எத்தனை சேனல்ஸ் இதை வந்து விவாதத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க, எத்தனை சேனல் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வியை இந்த நேரத்தில் நான் கேட்குறேன். ஒரு விவசாயி இறந்துருக்காரு, இன்றைக்கி கடைமடை வரைக்கும் தண்ணி இல்லை, விவசாயம் காஞ்சி போயிருக்கு. ஏன் அதை பற்றி எந்த சேனலும் விவாதத்துக்கு கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? ஏன் எந்த சேனலும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் இன்றைக்கி விவசாயிகளுக்கு உறுதுணையாக எந்த சேனலும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வந்து சாப்பாட்டில் கை வைக்கணும்னா அவங்க சேத்துல இறங்கினாதான் நம்ம சோறே சாப்பிட முடியும். அப்படி இருக்கும்போது ஏன் அத்தனை சேனல்களும் அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கல? இன்றைக்கி ஒட்டுமொத்த கர்நாடகாவும் 1-2 அந்த மக்கள் அவங்க விவசாயிகளுக்காக இன்றைக்கி அவங்க ஆதரவை தெரிவிக்கும் போது நாம் ஏன் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்ம மக்களுக்காக குரல் ஆதரவு குரல் கொடுக்க மாட்டேங்கிறோம்? நீங்களும் அதை இன்றைக்கு விவாதமாக கொண்டு வாங்க. நம்மளுடைய ஒற்றுமையை அடுத்த ஸ்டேட்ஸுக்கு நீங்களும் ப்ரூவ் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன சேனலும் நம்மளுடைய விவசாயிகளை பற்றியும் இன்றைக்கி விவசாயத்தில் பாதிக்கப்பட்ட நம்ம விவசாயிகளுடைய நிலைமையையும் நீங்கள் நிச்சயமாக விவாத பொருளாக நேஷனல் லெவல் வரைக்கும் இதை எடுத்துகிட்டு போனால் உறுதியாக இன்றைக்கி சென்ட்ரலில் இருக்கிறவங்க கூட உறுதியாக காவேரியில் தமிழகத்திற்கு வேண்டிய உரிமையை நாம் பெற்றுத்தரணும்னு எண்ணுவாங்க. அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்களே. எப்போ பார்த்தாலும் கூட்டணியை பற்றி பேசுகிறீங்க, யார் யார் கூட கூட்டணி, ஒன்று சினிமாக்காரங்களை பற்றி பேசுகிறீங்க, உங்கள் ஆதரவு யாருக்கு, உங்கள் கருத்து என்ன, எப்போ பார் இதே தானே? அடுத்த தேர்தலை பற்றியே தான் நம்மளுடைய சிந்தனையாக, அடுத்த எதிர்காலத்தை பற்றி நம்ம யாருமே சிந்திக்க தேவையே இல்லையா? இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ கனிம கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்கு உங்கள் எல்லா பத்திரிகைக்காரர்களுக்கும் தெரியும். ஏன் அதை பற்றி விவாதம் வைக்க மாட்டேங்கிறீங்க? டாஸ்மாக்னால இன்றைக்கி தமிழ்நாடே சீரழிஞ்சு போயிருக்கு. போதையில்லா தமிழகம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்த இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி தமிழ்நாடே எதிர்காலத்துக்கு ஒரு கேள்விக்குறியாக நிற்கிது. ஏன் அதை பற்றி விவாதம் வைக்க மாட்டேங்கிறீங்க? இன்றைக்கி லஞ்சம் ஊழல் தரை விரித்து ஆடிக்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் இடி ரைடு போகிறாங்க. எதுக்காக போகிறாங்க? தப்பு செய்தவர்களுக்கு ரைடு போகிறாங்க. ஏன் அதை வந்து விவாதத்துக்கு கொண்டு வர மாட்டேங்கிறீங்க?
பத்திரிகையாளர்களே, நீங்கள் மூன்றாவது மிகப்பெரிய தூண் என்று சொல்வது பத்தாது. நீங்களும் மக்களுக்காக நிச்சயமாக எல்லா சேனலும் குரல் கொடுத்தா தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும். வெறும் அரசியல் கூட்டணி, யார் யாரோட கூட்டணி, அடுத்த தேர்தல், இன்னும் டைம் இருக்கு. இன்னைக்கு முக்கியமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது நம்ம விவசாய மக்களுக்காக கர்நாடகாவில் எப்படி ஒற்றுமையோடு அவங்க உணர்வை பதிய வச்சார்களோ, அது போல தமிழகமும் நமது ஒற்றுமையை, உணர்வை நிச்சயம் நாம சேனல்ஸ் மூலம் பதிய வைத்து நமக்கு வேண்டிய உரிமையை பெற்று தரணும் சொல்லி அத்தனை பத்திரிகையாளர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் சொல்கிறேன், இன்றைக்கி விவசாயிகளுக்கு மரியாதையே இல்லையே. அவர் தேசிய கொடியை வச்சு தன் உணர்வை காமிக்க அவர் அமைதியான முறையில் கடற்கரையில் ஒரு போராட்டம் நடத்துகிறாரு. ஏன் அவருக்கு நீங்கள் ஆதரவு தர மாட்டேங்கிறீங்க? டெல்லி வரைக்கும் போய் நமது விவசாயிகள் எவ்வளவோ போராடினாங்க. பிரதமர் ஒரு நாள் கூட அவங்களுக்கு டைம் ஒதுக்கி விவசாயிகளை சந்திக்கலையே. அப்போ விவசாயிகளுக்கு இதுதான் மரியாதையா? இன்றைக்கி ஒட்டுமொத்த விவசாயிகளும் இன்றைக்கி அவங்க விளை நிலத்தில் நாங்கள் விளையல் பண்ண மாட்டோம், யாருக்கும் வந்து எதுவும் சப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்னு நிறுத்தினா நம்ம எல்லாம் வாழ முடியுமா? அதனால் விவசாயிகளுக்கு ஆதரவாக இருங்கள். இந்த நேரம், அதுவும் வருஷம் பூரா கிடையாது, இந்த நேரம் மெயினாக விவசாயிகளுக்கு நாம் ஆதரவாக இருந்து காவேரியில் தண்ணீரை பெற்று தர வேண்டியது தமிழர்களாக நம் ஒவ்வொருவருடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் சொல்லணும். இல்லை, எங்கேயுமே நிறைய இடத்துல போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. கேங்மேனும் நடக்குதுங்க. இன்றைக்கி பாருங்கள், டிபிஐயில் டீச்சர்ஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி செவிலியர்கள் போராட்டம், கோயம்புத்தூரில் பார்த்தோம்னா நெசவு தொழிலாளர்கள், விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம் என்று எல்லா பக்கம் போராட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன தீர்வு? தீர்வே இல்லையே. எந்த கேள்வி நம்ம கேட்டாலும் கேள்விக்குறி தான் நிற்குது ஒழிய எந்த தீர்வுமே இல்லையே. என்ன நடக்குதுங்க இப்போது? யார் யார் கூட கூட்டணி, இதுதான் நமக்கு முக்கியமாக இருக்குது. எதுக்கு கூட்டணின்னு நான் கேட்குறேன். இன்றைக்கி ரெண்டு சென்ட்ரலில் ரெண்டு கட்சி பெருசு, ஒன்று காங்கிரஸு, ஒன்று பிஜேபி. ரெண்டு பேருமே ஆட்சியில் இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் நீண்ட நெடிய நாட்களாக இருக்கின்ற தொடர் பிரச்சனைக்கு எதுக்கு தீர்வு கண்டிருக்காங்க? கச்சத்தீவுக்கு தீர்வு கண்டிருக்காங்களா? காவேரிக்கு தீர்வு கண்டிருக்காங்களா? அதே போல் நம்ம எடுத்துக்கிட்டால் கனிம வள கொள்ளை நடக்குதே, அதற்கு ஏதாவது தீர்வு கண்டிருக்காங்களா? லஞ்ச ஊழலை ஒழிக்க ஏதாவது தீர்வு கண்டிருக்காங்களா? மீனவர்கள் டெய்லி செத்துக்கிட்டு இருக்காங்க கடலை, அதுக்கு ஏதாவது தீர்வு கண்டிருக்காங்களா? அப்போ எதுக்காக நம்ம நேஷனல் பார்ட்டிஸோட கூட்டணி வைக்கணும்னு நான் கேட்குறேன். இது வரைக்கும் வெறும் நம்பர்ஸ் தான் வந்து எலெக்ஷனை பேசுது, வெறும் நம்பர்ஸ். எத்தனை எம்பி, எத்தனை எம்எல்ஏ, யார் யாரோட கூட்டணி, இதுதான் முக்கியமா? எதுக்காக போகிறோம்? நம்ம தமிழ்நாட்டுக்கு அதனால் ஏதாவது பெனிஃபிட் நடக்குமா? தமிழ்நாட்டுக்கு அதனால் ஏதாவது ஆதாயம் இருக்கா அப்படின்றது தான். எதுவுமே நடக்கலையே இது வரைக்கும். 2G வழக்கு, ஊழல், காமன்வெல்த்து, இந்த மாதிரி ஊழல் வழக்குகள் தான் இருக்கே ஒழிய, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பல ஆண்டு காலமாக இருக்கின்ற ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்கா என்றால் அதுக்கு யாரும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போது யார் தமிழ்நாட்டுக்குரிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிரந்தரமாக ஒரு தீர்வை தருகிறார்களோ அவங்களோட தான் கூட்டணி என்று இன்றைக்கி இது திமுக அறிவிக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுக அறிவிக்கட்டும். ஏன் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தல் ஜெயிக்கணும், அதை வச்சு கட்சியை வளர்த்துக்கணும், தங்களை வளர்த்துக்கணும், இதுதாங்க இருக்கே ஒழிய. நமக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தமிழக மக்களை காப்பாற்ற எந்த கட்சி இன்னைக்கு முன்னே இருக்கு? 1000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. எத்தனை பேருக்கு 1000 ரூபாய் போய் சேர்ந்துருக்குதுன்ற கேள்வியை நான் இந்த கேட்குறேன். அவங்க சொன்னாங்க ஒட்டுமொத்த அனைத்து பெண்களுக்கும் சொன்னாங்க. இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் போயிருக்கா? 5 வருஷம்னாங்க, 2.5 வருஷம் கழித்து தான் அந்த ஸ்கீம் ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி பாதி பெண்களுக்கு அந்த காசு போய் சேரலை. இன்றைக்கி தகுதி இருக்கிற பெண்களுக்கு தான் சொல்கிறாங்க அரசாங்கம். இதனால் பல குடும்பங்களில் இன்றைக்கி பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, இது உண்மை. இந்த ஸ்கீமை முதலமைச்சர் ஏதோ அவர் ஜெயிக்கணுன்றதுக்காக அவராக ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். ஆனால் அந்த ஸ்கீம் சக்ஸஸ் ஆகலை. கிடைச்சவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க, கிடைக்காதவர்கள் மனக்குமுறலில் இருக்காங்க, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. அப்போ என்ன சொல்கிறாங்க கணவன்மார்களே, தகுதி உடைய பெண்களுக்கு தான் 1000 ரூபானா, அப்போ நீ தகுதி இல்லாத பொம்பளைன்னு அரசாங்கமே சொல்லுதுன்னு ஒவ்வொரு குடும்பத்திலையும் இன்றைக்கி குழப்பம் உண்டாகிட்டு இருக்கு. எதை வச்சு சொல்கிறீங்க? எந்த பெண்ணுக்கு எந்த தகுதின்னு எதை வச்சு சொல்கிறீங்க? ஆதார் அட்டையை வச்சு வழங்குறீங்க, அது பேங்க்குக்கு போகுது, பேங்க்கே பாதி காசை பிடிச்சிக்கிறாங்க, இதில் கமிஷன் கொடுக்குறதுல பாதி காசு போயிடுது. அப்போ மக்களுக்கு எங்கே போய் சேருது 1000 ரூபாய்? அப்புறம் பெண்கள் கேட்காத ஒரு பஸ்ஸை கொடுக்குறது, அப்புறம் ஓசிங்கிறது, இது மாதிரி
மக்கள் கேட்காத ஒரு திட்டங்களை இவங்க வாக்கு வங்கிக்காக அறிவிக்க வேண்டியது. அப்புறம் அந்த கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்குற நிலைமை தான் இருக்கு. இதெல்லாம் கண்டிக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு போனார, வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் இளைஞர்களுக்குன்னார. எங்கேயாவது ஒரு இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் வந்திருக்கா? ஏதாவது ஒரு தொழிற்சாலை, யாராவது ஒரு 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கா சொல்லுங்க. பத்திரிகைக்காரர் நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும். எங்கேயா ஒரு இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க? இந்த இதெல்லாம் நீங்கள் விவாதத்தில் வைங்க, இதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி படித்த படிக்காத இளைஞர்கள் எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அத்தனை பேரும் போதைக்கும் இன்றைக்கி டாஸ்மாக்குக்கும் அடிமையாகி இன்றைக்கி அவங்க எதிர்காலமே கேள்விக்குறியாக போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டிய ஒரு அரசு வேலை வாய்ப்பை உருவாக்குறது கிடையாது. இது எல்லாமே கண்டிக்கக்கூடிய விஷயம். அதனால் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரணும். பத்திரிகையாளர்கள் இதை பற்றி விவாதங்களில் வையுங்கள், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வைங்க, மக்களுக்கான தீர்வை நீங்கள் ஏற்படுத்தணும்னு கேட்டேன். அதுதான் அவங்க சொல்கிற அந்த இதுவே முதல்ல யாருக்கும் புரியல. தகுதியுடைய பெண்கள், தகுதியுடைய பெண்கள்ல என்ன தகுதி முதல்ல அவங்க எதிர்பார்க்குறாங்கன்றத தெளிவாக அரசாங்கம் சொல்லணும். தகுதியுடைய பெண் வீடு இருக்கக்கூடாது, டேக்ஸ் கட்டக்கூடாது என்று சில சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பு இதெல்லாம் சொன்னீங்களா? அனைவருக்கும் 1000 ரூபாய் தானே சொல்லிட்டு தானே ஓட்டு கேட்டீங்க. ஓட்டு வாங்கிறதுக்கு ஒரு வாக்குறுதி, வாங்கி ஜெயித்த பிறகு ஒரு நிலை. இதுதான் வந்து திராவிட மாடலா? பெண்கள் கேட்குறாங்க, தேர்தலுக்கு முன் ஒரு நிலைப்பாடு, தேர்தலுக்கு பின் ஒரு நிலைப்பாடு, இதுதான் திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கானது என்னவோ அதை பேசுகிறத விட்டுட்டு சனாதானத்தை பற்றி பேசுகிறது, தேவையில்லாததையெல்லாம் பேசி சர்ச்சையாக்கி பிரிவினையை உண்டாக்கி மக்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை தான் இந்த இவங்க ஏற்படுத்துகிறாங்க. நீட் எக்ஸாம் ஒழிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சும் நீட்டை எடுத்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க. சனாதானத்தை பேசி அதனால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. உங்கள் குடும்பத்திலே பல பேர் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க, யாகங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க, பூஜைகளை பண்ணி, அப்போ எதுக்கு பேசுகிறீங்க? அதுவும் குழப்பம் உண்டாக்கி அனைவரையும் பிரித்தாலும் சூழ்ச்சி. இதனால் யாருக்கு என்ன லாபம்? இதனால் ஒரு 10 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குது, 10 லட்சம் குடும்பம் இதனால் வாழ்ந்துச்சு, எல்லாருக்கும் தன்னிறைவு பெற்ற விவசாயிகளாக வாழ்ந்தாங்கன்னு உதாரணம் காமிக்க சொல்லுங்கள். அதை நம்ம வரவேற்கலாம். எதுக்குமே ஒரு உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அரசியலாக்குறதை விட்டுட்டு உறுதியாக மக்களுக்காக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி உங்களை முதல்வராக இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு இந்த ஆட்சி நல்லது செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா?